ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார். நான் உங்கள் பிரவீன் கேஸ். இது உங்களுடைய இன்ன நோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய சீரியல் சைக்கோவில் இன்றைக்கி பாரதி கண்ணம்மால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றத பார்ப்போம். நேற்று எப்படி முடிஞ்சது நம்மளுடைய லக்ஷ்மி, அதுவும் இல்லாமல் சௌந்தர்ய லக்ஷ்மி அப்படின்றத மென்ஷன் போனேன். ஏன்னா வந்து பாரதியுடைய மம்மி பேர் சௌந்தர்யா, ஸோ தட் நேம் இஸ் கம்மிங். அதனால் சௌந்தர்ய லக்ஷ்மி டெல்லிங் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா. அவங்க பழைய கதையை மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எடிட்டர் தம்பியை பற்றி தான் தெரியுமே, எப்பப்போலாம் பாரதி கண்ணம்மால் ஏதாவது பழைய விஷயங்கள் சொல்கிறாங்களோ தம்பி வந்து அவங்களோட டைலாகே பேச விட மாட்டாப்புல. டைரெக்டாக என்ன பண்ணுவார், பழைய எபிசோடோடைய அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் வந்து ஷார்ட் ஷார்ட்டாக கட் பண்ணி எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி இந்த கொலாஜ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது பர்த்டே ஃபங்க்ஷனோ வெட்டிங் ஃபங்க்ஷனோ வந்துச்சுன்னா நம்ம வீட்டில் எல்லாரும் பண்ணுவோம், அந்த மாதிரியான வீடியோவை இறக்கி விட்டுறா போல அதே ப்ராடக்ட்டை அதே விஷயத்தை மறுபடியும் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் எபிசோடில் வந்து 15 நிமிஷம் இப்படியே முடிஞ்சு போயிடுது. கடைசி 15 நிமிஷமாவது கதையை காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ மோஷனில் முடிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு தான் கதைக்கே வராங்க. அந்த 10 நிமிஷத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லக்ஷ்மி கடைசியாக என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து திடீர்னு ஒரு சில நேரத்தில் வந்து பாரதியை வந்து அப்பான்னு கூப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் வந்து ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இடிக்குது அப்படின்னுவாங்க. ஒன்று இந்த பக்கம் தாத்தா கேரக்டர் சொல்கிறாரு, பரவாயில்லம்மா அவர் அப்பானே கூட அவர் வெறும் தப்பாக நினச்சிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு லக்ஷ்மி சொல்கிறாங்க, அப்படி இல்லை எனக்கு வந்து அவர் அப்பான்னு கூப்பிட்றதுக்கும் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது அப்படின்றாங்க. உடனே இந்த பக்கம் வந்து பாரதி, பரவாயில்ல அவள் எப்படி கூப்பிட்டோமோ அப்படியே கூப்பிட்டோம், நீங்கள் எதுக்கு அவளை கம்பல் பண்ணுறீங்க அப்படின்றாரு. இந்த பக்கம் வெண்பா சும்மா வந்து பொங்கலுக்கு வந்து 3-4 விசில் எக்ஸ்ட்ரா வச்சு தீர வாசனை அடிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அப்படி புகஞ்சி தீஞ்சிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு இந்த பக்கம் சாந்தியை பார்க்குதே வேலைக்காரி காமியார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளில போகிறாங்க. வெளில போயிட்டு குசு குசு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, பயங்கரமான ஒரு பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறாங்க, அதில் எதுவுமே கிடையாது. ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, என்ன சாந்தி இந்த லக்ஷ்மி பொண்ணு வந்து பாரதியை வந்து அப்பான்னு கூப்பிடுது, ஏற்கனவே ஏமா வர இருக்குது, இப்படி கவுண்டிங் கூட்டிகிட்டே போச்சுன்னா நான் எப்போ தான் வந்து பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ சாந்தி நல்லா ரோட்டில் ஒரு மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு ஐடியாவை போடுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிம்பிளான விஷயந்தான், இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து லக்ஷ்மி கண்ணம்மாவுடைய குழந்தைன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்றாங்க. உடனே வெண்பா சொல்லுது, எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க, ஆனால் பாரதி சாருக்கு தெரியுமா அப்படின்றாங்க, தெரியாது அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் போய் போட்டு கொடுத்துருங்க அப்படின்றாங்க. உடனே வெண்பா உஷாராக இன்னும் ஒரு சூப்பரான ஒரு கேள்வியை நம்ம சாந்தியை பார்த்து கேட்குறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக நான் ஏன் சொல்லாமல் இருந்தேன்னு பாரதி கேட்டாங்க, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்றது கேட்குறாங்க. உடனே சாந்தி சொல்கிறாங்க, அப்புறம் எது ஒரி பண்ண இன்னொரு ஐடியா நான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை கண்ணம்மா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லக்ஷ்மி வந்து உங்களுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணி சொல்லுங்கள், அவன் பதறி அடிச்சுட்டு வரப்போகிறாங்க அப்படின்றாங்க. உடனே வெண்பா உஷாரானப்போ வந்து நான் எதுக்கு சொல்லணும் நீயே சொல்லுன்னு சொல்லிட்டு சாந்தியை கோத்து விடுது. சாந்தி காலிங் டு கண்ணம்மா, கண்ணம்மா டேக்கிங் த கால், ஹூ இஸ் ஸ்பீக்கிங் சொல்லிட்டு ஆஸ்கிங்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய சாந்தி டெல்லிங்கு ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து யோசிக்கிறாங்க கண்ணம்மா, இது கோவிலில் நம்ம வீட்டை அறவாங்கின பொங்கலதான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 5 நிமிஷம் ஓட்டிட்டாங்க. இதுலேயும் அட படுவாரி எடிட்டரு, உனக்கு ஒரு மனசாட்சியே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது பார்த்தீங்கன்னா, சொல்லு அப்படின்றது சொல்கிறாங்க நம்மளுடைய கண்ணம்மா. அதுக்கப்புறம் நம்மளுடைய சாந்தி சொல்கிறாங்க, சாந்தி பேர் தான் சாந்தியாக இருக்கு ஆனால் பண்ணுறலாம் வைலண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தை வந்து மாட்டிக்கிச்சு பாரதிக்கிட்ட, அதனால் சீக்கிரமாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கட் பண்ணி விட்டுருச்சு. அதுக்குள்ளே கண்ணம்மா பதறி அடிச்சுட்டு கம்மிங் டு பாரதி ஹவுஸு, கம்மிங் அண்ட் சீயிங்கு, ஆல் ஆர் ஹாப்பிங்கு, கேக் வெட்டிங்கு. என்னடா இது, நம்ம ஒரு சீக்வன்ஸ் நினச்சவங்க இங்கே வேறு மாதிரி ஒரு சீக்வன்ஸாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே. இது ஒரு ஸ்லோ மோஷன் காட்சிகளாக போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்மளுடைய அக்கீலுடைய ஒய்ஃபும் மாமனார் கேரக்டரும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, எங்கம்மா நம்மளுடைய சௌந்தர்யா வாலியே காணும், கோயிலுக்கு போகணும்னா இன்னும் வரல, நான் வேணால் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் கேரக்டர் கேட்குறாரு. அது அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் காலப்படாதே அவன் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே இந்த தாத்தா கேரக்டரே சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, ஏமா அவங்க அம்மா இல்லை கொஞ்சமாக கேட்குறானா அப்படின்னு பாருங்கள் அப்படின்றாரு. அதுக்குள்ளே அந்த பொண்ணு சொல்லி, இல்லை அவங்க பொண்ணுடைய பர்த்டேல ஒரு சந்தோஷமாக இருக்காருன்னு மனசாட்சியில்லாமல் போய் சொல்கிறீங்க. அந்த வீட்டில் அந்த அக்கீல் கேரக்டரும் காணும், அந்த அம்மா கேரக்டரும் காணும், ரெண்டு பேரும் கோவிடாக என்னன்றது தெரியல. அந்த கேரக்டர் அந்த எபிசோடில் வரலை அப்படின்றதுக்காக அநியாயத்துக்கு போய் சொல்லி இப்படிலாம் மட்டுந்தாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அது கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமாக இருந்தது, ஏன்னா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு பார்த்து முடிக்கிறதுல அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்றதையும் காட்டுறாங்க. அதில் ஒரு தொடரும், ஏன்னா வந்து இந்த பக்கம் கண்ணம்மா வந்து சந்தோஷத்தில் அப்படியே ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்படியே சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதோட தொடரும் போட்டுறாங்க.
நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சமையல்கார அம்மான்னு சொல்லிட்டு ஹேமா இன்ட்ரடியூசிங் கண்ணம்மா அண்டு பாரதி சிங் ஒரே ஷாக்கிங். இதுதான் நாளைக்கான எபிசோடு. அவங்க எப்படி பார்க்க போகிறாங்க, அந்த ஷாக்கோடு அந்த எபிசோடை முடிக்கிறாங்களா, இல்லை என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு காட்ட போகிறாங்களா அப்படின்றதான் அடுத்த எபிசோடுக்கான ஒரு லீடாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே காம் பாக்ஸிங் ஒரு ஷேர் பண்ணிங்க. நான் என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதோட அந்த லக்ஷ்மி அவங்க குழந்தை தான் அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் இன்னொரு மைண்டும் இருக்குது, இப்படி ஏமாத்துவாங்க கடைசி வரைக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி ஓட்டுவாங்க அப்படின்றது இன்னொரு மைண்டும் இருக்குது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி சூப்பரான நாளைக்கு சீரியல் ரிவியூவில் சந்திக்கிறேன். அது ரீன் டாடா பாபா சுங்க, நான் பிரவீன் கேஎஸ், பாய்.